ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடையூறுகள்லாம் வரும். நம்மளை பார்த்து நிறைய பேர் அவமானப்படுத்துவாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத விமர்சனங்கள் நம்ம மேலே வந்து விழும். இது மாதிரிலாம் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதை காதலையே நம்ம வாங்கக்கூடாது. காதில் வாங்காமல் சகிப்புத்தன்மை, நீ என்ன வேணால் பேசு, அதை நான் காதிலேயே வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சகிப்புத்தன்மையோடு, நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை விடாமுயற்சியோட, நேரம் காலம் பார்க்காம பொறுமையாக, கண்டிப்பாக தைரியம் வேணும். ஏன்னா இத்தனை பேர் நம்மளை வந்து பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னும் பொழுது பயப்படாமல் தைரியத்தோடு செய்யக்கூடிய வேலையை பொறுமையாகவும் பணிவாகவும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி தான் தோணும். ஏன்னா நம்மளை வந்து அசிங்கப்படுத்தணும், நம்ம ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. நம்ம கோபப்படுத்தி பார்க்கணும், நம்ம வெற்றி அடையக்கூடாது அப்படின்ட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அதை காதில் வாங்கவே வாங்காதீங்க. நம்மளோட குறிக்கோள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற இலக்கை நோக்கி மட்டும்தான் போகணும். அதனால் மற்ற எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து காதில் வாங்காமல் பொறுமையாக எல்லார்கிட்டேயும் பணிவாக நடந்து நீங்கள் விடாமுயற்சியோடு எல்லா வேலையும் நேரம் காலம் பார்க்காம செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்ககிட்ட தான் அங்கே இருக்கும். வெற்றியை எப்பவுமே நம்ம வசப்படுத்திக்கிறதுக்கு அதுக்கான முயற்சியை நம்ம மட்டும்தான் செய்யணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறிட்டோம், இனிமேல் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் பொழுது ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வெற்றி கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதை விட 4-5 மடங்கு நம்ம தோல்வி அடையாமல் இருக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வசதி வந்துருச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம், இனி நம்மளால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தலகணத்தோட தற்பெருமையாக பேசும்பொழுது நம்ம கிட்ட இருக்க அந்த கோவம், திமிரு இதெல்லாம் சேர்ந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பதட்டமும் பயமும் சேர்ந்தே வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தோமோ அதை விட 10 மடங்கு ஸ்பீடாக வந்து நம்ம தோற்றுருவோம். அதனால் ஜெயிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றத அடிக்கடி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி அடையக்கூடிய அந்த கோபம், திமிர், பயம், பதட்டம், ஆணவம், தலைகணம், தற்பெருமை, பொறாமை, சோம்பேறித்தனம், கவனக்குறைவு இது எதுவுமே இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வெற்றியை என்றைக்குமே நம்ம பக்கத்துலேயே நம்ம வச்சுக்கலாம். தோல்வின்றது நம்ம பக்கத்தில் வரவே வராது. ஒரு வெற்றி அடையிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ அதை கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. தோல்வி அடையக்கூடாதுன்றதுக்கு என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அதை நம்ம பக்கமே வச்சுக்காதீங்க, தூக்கி தூரம் போட்டுடுங்க. தேங்க்யூ.